ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பல இடங்களில் இருந்து இந்த நாளிலே இந்த 5 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. இந்த பகுதி இன்றைய பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 33ஆம் அதிகாரம் வரை, 35ஆம், 39ஆம் அதிகாரம் வரை ஒரே இது பகுதியாக இது நாம் கருதப்படுகிறது. 40ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னொரு பகுதி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த முதல் பகுதியை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினதா, ஏசாயா தீர்க்கதரிசி முதலாம் ஏசாயா என்கின்ற அந்த தீர்க்கதரிசி எழுதினதாகவும், அதன் பின்பதாக 2ஆம் ஏசாயா எழுதினதாகவும் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். நேற்று சிலர் டவுட்ஸ் கேட்டீங்க, அதை போல நாம் பார்க்கும்போது இது அந்த காலகட்டங்களில், குறிப்பிட்ட ராஜாக்களுடைய காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பின்பதாக என்ன நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லுகிறதைத்தான் நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒருவேளை பின் நாட்களிலே சில பகுதிகள் வெளிப்படுத்தலோட தொடர்புடையதா இருக்குது. நான் அதை உங்களுக்கு கொட்டேஷன்ஸ் குறிப்பிட்டு நான் காண்பித்தேன். வெளிப்படுத்தலோடு தொடர்புடையது வரும் நாட்களில் நடைபெறுகின்ற காரியங்களையும் முன்பதாகவே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால நாம் இது அந்த காலகட்டங்களுக்கும் இன்றைய நம்முடைய காலத்திற்கும் ஏற்றதாக சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய பகுதியில முதல் பகுதியாக நாம் சிந்திக்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை ஒரு பகுதியாக நாம் பார்க்கின்றோம். இதை நாம் பார்க்கும் பொழுது இந்த 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், மனுக்குலம் ஒரு பாழான நிலையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். 24 முதல்ல நம்ம பார்க்கிறோம், இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குருதிகளை சிதறடிப்பார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுல பார்க்கும்போது யாருக்கும் குடிகள் அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தருக்கு ஸ்பெஷல் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒண்ணு போல நடக்கும் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்று அவர் குறிப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கின்றோம். 13 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது மனுக்குலம் ஒரு வெறுமைக்குள்ளாக செல்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது குறிப்பாக 9 முதல் 11 வசனங்களை நாம் படித்து பார்ப்போம் என்றால், அதிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்புதான் மக்கள் அந்த உடன்படிக்கையை மீறினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற 24ஆம் அதிகாரம் 14லிருந்து 16 வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தின் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை துதித்து பாடுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த 16ஆம் வசனம் வரை கிட்டத்தட்ட அந்த 3 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது அகில உலகத்திற்கான ஒரு நியாய தீர்ப்பு அதுல எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு, குறிப்பிட்ட நாடுக்கு என்று சொல்ல முடியாத அளவிற்கு 17லிருந்து 23 வரை என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, திகில், படுகுழி, இன்னும் கண்ணீர் உங்களுக்கு நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். படுகுழியிலிருந்து ஏறி வருகிறவன் கண்ணீரில் அகப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எல்லாம் ஒரு பெரிய பயங்கரம். 19ஆம் வசனத்திலே தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை நாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு பயங்கரமான காரியம். 21ஆம் வசனத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ எப்போ இது நடக்குது அப்படின்னு 23ஆம் வசனத்திலே சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆள்கை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக
மகிமை உண்டாயிருக்கும் என்று சொல்லி. பூமி அனைத்திற்குமான ஒரு நியாய தீர்ப்பு எப்போ வருது? இதை நம்ம வெளிப்படுத்தலோட தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான காரியத்தை நாம் இதிலே அறிந்து கொள்ள முடியும். அகில உலகிற்குமான ஒரு நியாய தீர்ப்பு. 25 அதிகாரத்திலே அந்த 12 வசனங்களுக்கு 12 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய விடுதலை, என்ன கிரேட் லிபரேஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய விடுதலை என்பதாக அதிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 25 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலை குறித்து முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என் தேவன், உண்மை உயர்த்தி மது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், மது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4 வசனத்திலே அந்த விடுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஒடுரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக ஆண்டவர் என்ன செய்கின்றார், ஒரு பெரிய விடுதலை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த 6-8 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது அதுல எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இருளின் அந்தகாரத்திற்கு மரணத்திற்கு ஒரு முடிவு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். குறிப்பாக 8 வசனத்திலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நின்றே பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மரணம், ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார், ஒரு வெற்றி பெற்றார் என்று மரணத்தை ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுல ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறது என்னன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய விசுவாசம் இருதா அப்படின்னு சொல்றார். எவ்வளவு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 25:9-12 வரை நாம் படித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமை நிறைந்தவர்களுடைய வாழ்க்கை என்ன சூழ்நிலையில ஆகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் பெருமை மிகுந்தவர்களுடைய வாழ்க்கையில அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு ஒரு பயங்கரமான தண்டனை அவர்கள் மீது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 26 அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, இந்த 26 அதிகாரத்திலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி அல்ல என்றால் உயிர்த்தெழுதலுக்கான துதி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கையற்றவருடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வருகின்ற ஒரு காரியம் என்னன்னா, பிரான்ஸ் தேசத்துல டெஸ்ஸே கம்யூனிட்டி என்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கின்றார்கள். அவர்கள் அமைதி ஆராதனையை, அவர்கள் அமைதி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வருகின்றார்கள். ரொம்ப அமைதியா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சைலண்டா, அவங்க ஒரு ஆர்கன், அந்த ஆர்கன் மட்டும் பிளே பண்ணுவாங்க, பாடல்கள் அமைதியா இருக்கும். அதே போல எந்த ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு இருக்காது, பிரசங்கம் இருக்காது, அமைதி ஜப நேரம் கொடுப்பார்கள். இதற்கென்று உலகத்துல பல பகுதிகளில் இருந்து மக்கள் திரள் கூட்டமாக இந்த இடத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி மத்தியில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா அவர்களுக்கு ஒரு விசேஷத்த ஆராதனையா என்னன்னா ரிசரக்ஷன் பிரேயர் என்று சொல்கிறார்கள், உயிர்த்தெழுதலின் ஜபம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்றது என்னன்னா, நம்பிக்கைற்றவர்களுடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதலின் நாளாகி இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து உங்களை நம்பிக்கைக்கு நேராக வழிநடத்துவார் சொல்லி அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நான் காண முடிந்தது. இதை நாம் பார்க்கும் பொழுது 3 வசனத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன்மே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், காத்துக் கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 7 வசனத்திலிருந்து 26 அதிகாரம் 7-18 வரை நாம் பார்க்கும் பொழுது
இரவிலே வெகு நேரம் விழித்திருக்கின்ற காத்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய 25 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, 10 கன்னிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, சங்கீத புஸ்தகங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கின்ற அனுபவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில குறிப்பாக 9 வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, என் ஆத்மா இரவிலே உமை துதிக்கும். ராத்திரி ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அனுபவம், எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உமை தேடுவேன் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிகாலை இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுபவம் என்ன அப்படின்னா, ராத்திரியில ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரை நான் இன்னுமே அறிந்து கொள்ள வேண்டும், இன்னுடைய வேத வசனங்களை நான் தியானிக்க வேண்டும், நிறையா கூட பேசுவாண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், உண்மை நான் தரிசிக்க வேண்டும் என்று அநேக ராத்திரி நேரங்கள்ல, குறிப்பாக 12 முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்கள், என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்துல ஆதி நாட்களை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது, என்னுடைய ஜப நேரம் ராத்திரி 2 மணி 3 மணி இப்படி இருக்கிறதை காண முடிந்தது. இதே போலத்தான் ஆண்டவருக்காக ஆண்டவரை ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதற்காக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வாஞ்சை காணப்படுது. சில கிராமங்கள்ல பார்க்கும்போது மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆலயம் திறந்திருக்கிறது என்று ஆலயத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஆங்காங்கே தனித்தனியா உட்காந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நான் காண முடியும். இன்னைக்கு ஸ்கிரிப்சர் யூனியன்ல ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க காலேஜ்ல படிக்கும்போது அவருடைய நாட்கள்ல அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல போய் திறந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த நாட்கள்ல நான் எங்க சபையிலையும் சொல்லியிருக்கேன், கோயில் திறந்திருக்கும், யார் எப்ப வேணாலும் போய் நீங்க ஜெபிக்கலாம் என்று. இதே போல ஆண்டவரை தேடுகின்ற ஒரு காலம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 26:12 கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. நாம நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, நான் செஞ்ச இத நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லி சில சில காரியங்களை குறித்து பெருமைப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நமக்கு நடத்துகிறவர் ஆண்டவர் என்கின்ற ஒரு நிச்சயத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். 26 அதை நாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 26 இன்னும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது 7-18 நாம் சிந்தித்தோம். 19:27 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர் தொடுதலும் அவருடைய நியாய தீர்ப்பும் இதை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய எந்த இடத்துல போய் அவர்கள் ஒழித்து கொண்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். 21 நாம் பார்க்கும் பொழுது பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார், பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதது, அவர்கள் வந்து சாட்சி கொடுப்பார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 27:1 நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காலத்திலே கர்த்தர் லிபியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிபியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே அடிதும் பெரிதும் பலத்ததுமான தம்முடைய பட்டயத்தால் கண்டிப்பார் என்று சொல்லும். இது சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வெற்றி, அதான் ஆண்டவருடைய வெற்றியை குறித்து இதுல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 27 நாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது 2-6 எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு ஓமையை குறித்து நாம் இதிலே பார்க்கின்றோம். நல்ல திராட்சை ரசத்திட்டும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத அப்படிங்க அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை காக்கிறது. நான் ஏற்கனவே நம் திராட்சை தோட்டத்தை குறித்து முந்தின நாட்களிலே சிந்தித்தோம். ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்று, நடக்கிறது ஒன்று என்பதாக நாம் பார்த்தோம். நான் கடந்த ஆண்டிலே சுவிட்சர்லாந்து தேசத்துல இருக்கும் பொழுது எங்களுடைய காலேஜ் இருந்த இடத்தை குறித்து சொல்லுவாங்க, அந்த காலேஜ் சாப்பல் இருக்கிற இடத்த சொல்லும் போது அந்த பகுதி முழுவதுமே ரோமன் கேத்தலிக் ஃபாதர்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்துச்சு. அதனால எல்லா இடங்களிலேயும் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பகுதி திராட்சை பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ், திராட்சை பழம் என்று சொல்லுவதை விட திராட்சை ரசம், என்ன திராட்சை ரசம் என்ன நம்ம சொல்ல போனா அந்த சுத்தமான ஒயின் அவர்கள் தயாரிக்கின்றதுக்கு ஒரு சிறப்பான இடம் அந்த பகுதி. அப்போ அந்த கேத்தலிக் ஃபாதர்ஸ் எல்லாருமே அந்த குளிருக்கு அவர்கள் அதை அதிகமாக அந்த ஒயின் பயன்படுத்துகின்றவர்கள்,
அப்போ அந்த இடத்துல தான் என்ன செய்தார்களா, அதிகமாக அவர்கள் ஒயின் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஒயின் ஃபேக்டரி வைத்திருந்த இடம் என்று அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த பகுதிகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த நாட்கள் பனிக்காலமாக இருக்கிறது, முந்தின காலங்கள் குறிப்பாக அக்டோபர் செப்டம்பர் வரை நாம் பார்க்கும் பொழுது செப்டம்பர் அக்டோபர் வரை திராட்சை பழங்களை பறிக்கின்ற ஒரு காலம். அப்ப என்ன ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை என்ன செய்கின்றார் அவர் சந்திக்கிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதான் சொல்றாரு ஆறாம் வசனத்திலே, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தில் பலனால் நிரப்பும் நாட்கள். இந்த யாக்கோபில் இருந்து இஸ்ரவேலில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சிகளாக எழுதி வந்து உலகத்திற்குள்ளாக கடந்து வருவார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்ப 27 அதிகாரத்துல 7-11 வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு கடினமான சூழ்நிலை, அதாவது பலன் தருகின்ற கடினமான ஒரு காலகட்டத்தை குறித்து அதுல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு அந்த திராட்சை பழத்தை பெற்றுக் கொள்வதற்காக கடினமாக உழைப்பதும், அதே போல பலனற்ற அதிகாரம் இருக்கிறதை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளை எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கிவிடும் போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 11 வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர், பலனற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவர் என்பதாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 12-13 நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார், இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். இந்த ரெண்டும் எதை குறித்து சொல்றது அப்படின்னா, அந்த 12:27-12:13 150 நாட்களுக்கு பின்பதாக நடக்க போற காரியம் இது எதுல இருக்குது அப்படின்னா, எஸ்ரா நெகேமியா புத்தகங்களிலே இந்த சம்பவங்களை நாம் எழுதியிருக்கிறதை பார்க்கின்றோம். சிறைப்பட்டு போன மக்கள் திரும்பி வருகிறார்கள். எஸ்ரா இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் தேவாலயத்தை கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். தடைகள் வந்தது, ஆனால் கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்த பின்பு எஸ்ரா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை விளக்கி காண்பிக்கிறதையும், பாவங்களிலிருந்து மக்களை விடுதலை செய்து தருவதற்காக வழிநடத்துகின்ற ஒரு காலகட்டத்தையும் ஒரு சூழ்நிலையும் நாம் வேதத்திலே தெளிவாக படிக்கின்றோம். நெகேமியாவினுடைய காலங்களை நாம் பார்க்கும் பொழுது அலங்கத்தை கட்டுவது, எருசலேம் பட்டணத்தின் கோட்டையை எடுத்து கட்டுவது, எவ்வளவு துரிதமாக எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே பட்டயத்தை பிடித்து கொண்டு அவர்கள் அதை கட்டினார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக நாம் 28 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, எப்ராயீம் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததுனால எப்ராயீமுக்கு விரோதமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அழிக்கின்ற கொடுமையானவர்களுக்கு விரோதமான ஒரு கட்டளை என்பதாக நாம் பார்க்கின்றோம். 28:1 எப்ராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு, ஐயோ மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடி முடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர்கள் மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்று அவர்களை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 4 அவர்களுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் 7-13 வரை பார்க்கும் பொழுது நாம் குறிப்பாக அவர்களுடைய அலுவலகம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது தேவாலயத்திலே நடைபெறுகின்ற பலவிதமான காரியங்களை பார்க்கின்றோம். இந்த இதில் 6 வசனத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு விதமான ஆவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், நியாயத்தின் ஆவி. இன்னைக்கு நாம் பலவிதமான ஆவியை குறித்து பேசுகிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் தியானிக்கின்ற வேத பகுதியில சில வித்தியாசமான ஆவிகளை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நியாயத்தின் ஆவியாக செயலாற்றுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7 வசனத்திலிருந்து நாம் 13 வசனம் வரை பார்க்கும் பொழுது தேவாலயத்திலே நடைபெறுகின்ற அநியாயமான காரியங்களை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 7 வசனத்திலே பார்க்கிறோம், இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி
மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமங்கி மயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறது இடறுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது என்பார். ஆண்டோருடைய பிள்ளைகள், இன்றைய காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய சில இடங்களில், நான் எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டேன், சில பொதுகளை கவனித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மதுபானத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை நாம் காண முடிகின்றது. மதுபானம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு இடத்துக்கு ஒருவேளை அவருடைய கலாச்சாரமாக இருக்கலாம். இப்ப கர்நாடக மாநிலம், நான் வந்து குடகு பகுதியில தங்கி இருக்கும்போது அங்க நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக, என்னுடைய இன்டர்ன்ஷிப்காக 3 மந்த்ஸ் நான் போய் தங்கியிருந்தேன். அப்போ அந்த ஆர்கனைசேஷனுடைய டைரக்டர் அவர் ஒரு ட்ரைபல். அந்த ட்ரைபலுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள். நல்லா அவங்க செய்யறத நம்ம சொல்லணும், அவங்க கொடுக்கறத நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறவர்கள். அப்போ அவர் என்னை பல முறை கேட்டார், தம்பி நீங்க மதுபான இடத்துல ஆகணும்னு சொன்னேன். சார் நான் ஒரு பாஸ்டர், இப்படியே நான் சொன்னேன். அவர்களிடத்துல சொன்ன காரியம், ஐ எம் கோயிங் டு பி எ பாஸ்டர், நான் ஒரு போதகராக போகிறேன், நீங்க என்ன தயவு செய்து கட்டாயப்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, சண்டே ஈவினிங் நானும் எங்க பாஸ்டர் உட்கார்ந்து நாங்க மது அருந்துவோம்ப்பா, இதெல்லாம் ஒண்ணும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அவர் என்னிடத்துல பகிர்ந்து கொடுக்கும்போது நான் சொன்னேன், உங்களுடைய சூழ்நிலை வேறு, ஏன்னா நீங்க குளிர் நிறைந்த பகுதியில குளிர் பிரதேசத்துல வாழ்றீங்க, அதனால நான் வந்து அதுல கேள்வி கேட்க விரும்பவில்லை. ஆனா எங்களுடைய சூழ்நிலை வேற, எங்க திருச்சபையில இந்த மது அருந்தி போதகர்கள் மது அருந்துவதை திருச்சபை மக்கள் விரும்ப மாட்டார்கள், அதே போல எங்க ஃபேமிலியிலையும் யாரும் மது அருந்தி அந்த ஒரு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களிடம் இருந்து என்ன செய்ய முடிந்தது, வெளியேற முடிந்தது. அந்த டைம்ல நான் மது அருந்துகின்ற நேரத்தை அவர்களை விட்டு வெளியே நின்று நான் பேசிட்டு இருப்பேன், அவர்கள் முடிப்பார்கள், அதன் பின்பதாக நாங்கள் டிராவல் பண்ணுவோம், ஒன்னா டிராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாம பார்க்கும்போது இவ்விதமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி என்ன செய்கின்றார்கள், நியாயம் தீர்க்கிறதில் இடறி விழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 8 வசனத்தை பார்க்கும்போது போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு பயங்கரமான காலகட்டம் அந்த நாட்களிலே காணப்பட்டது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 14 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை பார்க்கும் பொழுது, எருசலேமில் இருந்த ஜனத்தை ஆளுகிற நிந்திரைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தை கிளைகள், நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோடைய ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையில் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு உறுதியான அஸ்திபாரம், உறுதியான அஸ்திபாரத்தை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 23 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, 28 அதிகாரத்துல 23ல இருந்து 29 வரை நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உழவு விவசாயியினுடைய ஒரு சூழ்நிலை, அவனுடைய அந்த டெக்னிக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நேற்று முந்தானிட்டு நான் ஒரு மெசேஜை யூடியூப்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நான் பார்க்கும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் சிறந்த விஞ்ஞானிகள், இந்திய தேசத்துல உலகத்துல உள்ள விஞ்ஞானிகளை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பாருங்க, அந்த ஏர்மாட்டை கண்டுபிடித்து அதை வச்சு என்ன செய்தார்கள், உழவு உழுதார்கள். ஒரு அரிவாள் எதையும் வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியது, ஒரு கத்தி நம்ம சங்க காலத்திலே பயன்படுத்தினதை பார்க்கிறோம். அவர்கள் கற்களை பயன்படுத்தினார்கள், தீயை உருவாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல உள்ள கேஸ் ஸ்டவ், நம்ம பத்த வைப்பதற்காக பயன்படுத்துகின்ற லைட்டர், அந்த ஒரு சிகர், ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து அந்த கேஸ்ல பட்ட உடனே தீ பிடிக்கிறது இல்ல. இதை போல மனிதர்கள் கற்களை பயன்படுத்தினார்கள், இரும்பை பயன்படுத்தி அதிலிருந்து தீயை உருவாக்கினார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த விவசாயத்தை குறித்து இதுல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எது எதையெல்லாம் எது எதற்கு பயன்படுத்துகிறார்கள், தேவையில்லாம பயன்படுத்துவதில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம்.
அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது 29ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது 29ஆம் அதிகாரத்திலே சற்று வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நாம் காண முடிகின்றது. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன, தாவீதினுடைய ராஜ்யத்திற்கு, தாவீதனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு, தாவீது தங்கியிருந்த இடத்துக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிப்பை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நிமிஷத்துல சொல்லப்படுகின்ற ஒரு எச்சரிப்பு 29ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நிமிடத்திலே கொடுக்கப்படுகின்ற எச்சரிப்பு, நீ என்ன செய்து வந்தாலும் உனக்கு துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அறியலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தொற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக குற்றங்களை எடுப்பிப்பேன், அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய்ன்னு சொல்லி ஆண்டவர் பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லி இந்த 10ஆம் வசனத்துல நாம் அடுத்த பகுதியில பார்க்கும்போது 9லிருந்து 24ஆம் வசனம் வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுக்குள்ளான ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலையை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 20 அதுல நம்ம பார்க்கும்போது 10ஆம் வசனத்துல ஒரு விதமான ஆவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆவி. என்ன சொல்கிறார் என்றால், கணநித்திரையின் ஆவியை வரப்பண்ணுவேன், உங்களுடைய தரிசனங்களை நான் முத்திரை போடுவேன், உங்களுடைய வேதத்தை நான் உங்களுடைய புஸ்தகத்தை நான் என்ன செய்வேன், முத்திரை போடுவேன், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை முத்திரை போடுவேன். வாசிக்க தெரிஞ்சவனுக்கு கண்ணு திறந்து படிக்க முடியாது, வாசிக்க தெரியாதவன்கிட்ட போனா இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்னன்னா, மக்கள் தங்களுடைய வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்களுடைய உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான், இந்த யூத ஜனங்கள் வாழ்ந்தது போலதான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல என்னுடைய சீனியர் பாஸ்டர் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொல்லுவாரு. அவரு சென்னையில ஒருத்தர் வந்து ஒரு ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே, எப்படி இப்ப பிரேயர் எப்ப முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வெளியே நின்ன ஆட்டோக்காரன் சொன்னானா, 3 கூப்பாடு போட்டாங்க, இன்னும் 2 கூப்பாடு போடணும், அந்த 2 கூப்பாடு போட்டாதான் இது முடியுதுன்னு அர்த்தம், அது முடிஞ்சதுன்னா வந்துருவாங்க. பாருங்க எப்படி நம்முடைய ஆராதனையை குறித்து மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரும்போது அந்த ஆட்டக்காரனை கூட்டிட்டு வர்றவங்க அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்லியிருப்பாங்க, அதுல பாடுகின்ற பாடல்கள் வெளியே இருந்து கேட்கிற ஒரு ஒவ்வொருவரோடு கூட பேசும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இதுல நம்ம பாடுகின்ற பாடல்கள் யாரோடு பேசுகிறது அப்படின்னு சொல்லு, மதுரையில பேராயராக இருந்த தவராஜ் டேவிட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐயா பிஷப்பா இருந்தாங்க மதுரையில. அவங்க ஊழியத்தின் பாதையில கிராமங்களுக்கு அந்த நாட்கள்ல சைக்கிள்ல போவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நாள் ராத்திரி வராங்க, நக்கிரண ஜபத்தை முடிச்சுட்டு வரும்போது. அப்போ கள்ளங்கள் திருடர்கள் இவரை எப்படியாவது பிடிச்சு கட்டி இருக்கத புடுங்கிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நினைச்சிட்டு இருந்தா இவரு சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போதே பாடல்களை பாடிக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த பாடல் இந்த திருடன் கேட்ட உடனே அவன் இன்னும் பாட்டை கேட்கணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு, இவரை கொள்ளையடிக்கணும்னு ஆசை வரல. அவன் அப்படியே ஓரமா நின்று அவருடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு அவருக்கு பின்னால ஓடி வந்திருக்கான். ஓடி வந்து கடைசியில் அவர் வீட்டுக்கு வந்த உடனே நேரா அவர்கிட்ட வந்து சொன்னானா, ஐயா எங்களை மன்னிச்சிருக்கையா, நாங்க உங்களை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சோம், ஆனா நீங்கள் பாடின பாடல் மூலமாக என்ன செய்தது, எனக்கு என்னோடு கூட நீங்கள் எந்த கடவுளை குறித்து பாடினீரோ அவர் என்னோடு பேசினார், நான் அவருடைய பிள்ளையாக வாழ்வேன் என்று தன்னை அர்ப்பணித்த ஒரு அனுபவத்தை தான் நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது கன நித்திரையின் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் நம்முடைய வாய் ஆண்டவரை துதிக்கிறதா, நம்முடைய இருதயம் ஆண்டவரை துதிக்கிறதா அப்படிங்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். 14ஆம் வசனம் வரை இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 15லிருந்து 17ஆம் வசனம் வரை நம்பிக்கை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில, விசுவாசம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறதை நாம் பார்க்கின்றோம். விசுவாசம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய காரியம், அப்போ விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி
பாடாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்து விசுவாசித்தால் ஆண்டவருடைய நன்மையை உங்களுடைய வாழ்விலே பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவருடைய தண்டனையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் இந்த பகுதிகளிலே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக 29வது அதிகாரத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற காரியம் இந்த 13-14 வசனங்களை நாம் சிந்தித்தோம். தொடர்ச்சியாக அந்த 17-20 வரை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 17 வரை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 18-21 வரை நாம் படி 26 வரை நாம் படித்து பார்க்கும் பொழுது நடக்க இருக்கின்ற காரியங்களை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னை பரிசுத்தப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நடைபெறப் போகின்ற காரியங்களை குறித்து எழுதுகிறதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகள் 22-24 வரை ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை துதிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த போர்ஷன் வந்து 30வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் 9வது வசனம் வரை இருக்குது. இப்போ நம்ம அதை பேசுறதுக்கு டைம் இருக்கா? அவங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஆமாயா, ஆ டைம் இருக்குது ஐயா, இன்னும் ஒரு அதிகாரம் வேணா போல. 30வது அதிகாரம் முடிச்சிருவோமா? 30வது அதிகாரம் முடிச்சிடலாம் ஐயா. சரி சரி. இந்த 30வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது எகிப்தின் மீதும் அசீரியாவின் மீதும் 30-31 வருது. நம்ம 30வது அதிகாரத்தோட நம்ம இன்னைக்குரியதை நம்ம முடித்துக் கொள்ளலாம். இந்த 30வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எகிப்தின் நிழலிலே வாழுகின்ற மக்களை குறித்து எழுதப்படுகிறதை பார்க்கின்றோம். இதுல நீங்க பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்துக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா எரேமியா சொல்றாரு தப்பும்படி எகிப்துக்கு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. எகிப்துக்கு போகிற ஒரு அனுபவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதுல நம்ம பார்க்கும்போது எகிப்தின் நிழல்ல போறவங்க நீங்க எகிப்தை நம்பாதவங்க, எகிப்து அசீரியரால் அடித்து நொறுக்கப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 30வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நாம் படித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார்? இடிகளினால் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சியினாலும் பெருங்காற்றினாலும் சுசலினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் சேனைகளின் கத்தராலே விசாரிக்கப்படுவார். அரியணை மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சொப்பனம் காண்பார்கள். அப்போ எப்படி பசியா இருக்கிறவன் சொப்பனம் காண்பான், திருப்தியா சாப்பிட்ட மாதிரி ஆனா காலில் எழுதி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இதை போன்ற ஒரு சூழ்நிலை என்பதை சொல்லித்தான் அவர் சொல்லுகிறார். இந்த விதமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய தேசத்திலே காணப்படும். இப்படி நீங்க போகும்போது எகிப்தை நம்பி போகும்போது பார்வோன் உங்களுக்கு என்னென்ன செய்வான் என்பதை எடுத்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 6-8 வருஷம் வரை நம்ம படிச்சு பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் என்றால் எகிப்தியர் உங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு கஷ்டம், அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க இருங்கள், உங்களுடைய இடத்திலேயே நீங்க இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் 9-14வது வசனம் வரை நம்ம படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற எல்லா காரியமும் பொய்யாக இருக்கு. 11வது வசனத்துல பார்க்கிறோம், வழியை விட்டு பாதையின்றி விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஆண்டவரை எடுத்து அவர்களை விலக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்தோம். 15-17 வரை ஆண்டவரை விசுவாசிக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு கிடைக்கின்ற பலனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்றாருன்னா நீங்க விசுவாசிக்காமல் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. 15வது வசனத்துல மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். இல்ல நாங்க குதிரையின் மேலதான் நம்பிக்கை இருப்போம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, அழிந்து போவீர்கள் என்று அவர்கள் மேல் வருகின்ற பயங்கரமான தண்டனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த 18-26வது வசனம் வரை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு காத்திருப்பார். எதற்கு?
27 31 வரை எழுதப்பட்டிருக்கிறது. சுத்திகரிக்கும் அக்னியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன செய்கின்றார்? அவர்களை நான் சுத்திகரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சுத்திகரிக்கும் அக்னியை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவருடைய பிள்ளைகளை அழிவினின்று காத்து அவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தின அசீரியரை நொறுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் 30 அதிகாரம் வரை 31 வரை இருக்குதா? நான் 30 முடிச்சுக்கிடுவோம். திரும்ப நமக்கு இந்த மற்ற அதிகாரங்களை பின்பதாக நான் சென்று இத்தனை பிள்ளைகள் நம்முடைய பாதத்திலே அமர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேதவசனங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவரே, வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிற மேலான தயவை நினைத்து மே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. எங்களுக்கு நேரம் இல்லாதபடியினாலே சுருக்கமாக விரைவாக நாங்கள் எல்லா காரியங்களையும் சிந்தித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதி. வேதவசனத்திலே விசேஷமாய் ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியிலே ஒவ்வொரு நாளும் பங்கு பெற்ற பிள்ளைகள், இதை கவனமாய் கேட்ட பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் முக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எங்களை துன்புறுத்துகிறவர்கள் மீது வருகின்ற தண்டனையை, விசேஷமாக உண்மை உறுதியாய் பற்றி பிடித்த பிள்ளைகளுடைய வாழ்விலே வருகின்ற கஷ்டங்களுக்கு காரணமானவர்களை நீர் எப்படியெல்லாம் தண்டிக்கிறீர் என்பதை வேதவசனங்களில் இருந்து கற்றுக்கொண்டோம். நாங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்விலையும் தண்டனைகளை நீர் கட்டளையிடுகிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, இன்னும் நீர் எங்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து கர்த்தர் எங்களை பயன்படுத்தும் வேதவசனங்களை இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தையும் பாக்கியத்தையும் தாரும். இன்னும் ஆண்டவரே, இதை பொருட்படுத்த நடத்துகின்ற அருமையான ஷாலோம் ஊழியத்தை செய்து வருகின்ற ராஜாசிங்கனனுக்காக, ஞானமுக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இத்தனை நாட்களாக இவ்வளவு அதிசயமாய் ஒரு புதிதாக ஒரு ஊழியத்தை கொடுத்து குடும்பங்களில் சமாதானம், இன்னும் ஆண்டவரே நேர் கூடி வேதவசனங்களை தியானிக்க, வேதவசனங்களை கேட்க, வேதவசனத்தை பிடித்து ஜெபிக்க ஆண்டவரே அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இன்னும் அவர்களை ஆசீர்வதி. இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டிருக்கின்ற மீகாக்காவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். இதிலே பல்வேறு விதங்களிலே ஆலோசனைகளை கொடுக்கின்ற உடைய பிள்ளைகள், அன்னும் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. உடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தி இல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களோடு நடத்த தொடர்ந்து நடைபெறுகின்ற ஜெப வேளை ஆண்டவர் ஆசீர்வித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ.